ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிலையமா நம்பி. நாளைக்கு நவம்பர் 1, அதாவது நவம்பர் 1 என்னடா ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் வந்து தமிழ்நாடு கூட இணைஞ்ச தினம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்குது, பெரிய போராட்டமே இருக்குது. தமிழ் சமூகத்தில் சாதி கொடுமை இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமே இதில் தான் இருக்குது. அதாவது நம்ம இந்தியாவோட தென்கோடியான குமரி கண்டத்தோட வரலாறு பின்னாடி நம்ம கிபி 7ஆம் நூற்றாண்டிலிருந்து வருவோம். அதாவது கிபி 7ஆம் நூற்றாண்டு, அதுக்கு முன்னாடி இங்கே என்னென்ன கொடுமைகள் நடந்திருக்கு, இந்த கொடுமைகளுக்கெல்லாம் யார் காரணம், இந்த கொடுமைகளை யார் அனுபவிச்சா, இந்த கொடுமையிலேருந்து மக்களை எப்படி மீட்டெடுத்தாங்க, இந்த மீட்டெடுக்கக்கூடிய போராட்டத்தில் எவ்வளோ உயிர் சேதங்கள் இருந்திருக்கு, மக்கள் இதுக்கு கொடுத்த விலை என்ன, அதெல்லாம் பற்றி பார்க்கலாம் வாங்க. அதாவது கிபி 7ஆம் நூற்றாண்டில் தான் நம்போதிரிகள் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம கேரளத்துக்குள்ளே நுழைஞ்சு நம்ம திருவாதங்கூர் சமஸ்தானத்தை ஆள வராங்க. இப்போ இவங்க வந்து என்னடா, மக்களிடையில் நடமாடும் கடவுள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க. மக்களையும் அதை ஏற்றுக்கொண்டு இவங்க வந்ததுக்கப்புறம் தான் உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, எளியோர், வலியார் அப்படிங்கிற நிறைய பிரிவினை பாகுபாடுகள்லாம் வருது. ஏன்னா இவங்க வந்து நடந்தால் இவங்களுக்கு ஓவரான மரியாதை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும், இவங்க தான் இருக்கிறதே உயர்ந்த சாதி, அப்படி நம்போதிரிகள், நாயன்மார்கள் அப்படி நிறைய பேர் வந்தாங்க. இதில் ஒரு குறிப்பிட்ட 18 சமூகத்தை 18 சாதியினரை வந்து இவங்க ரொம்ப ஒடுக்கப்பட்டாங்க. அந்த 18 சாதியினருமே மேலாடை அணையக்கூடாது, பெண்களும் ஆண்களுமே இடுப்புக்கு மேலேயும் கீழேயும் ஆடை அணியக்கூடாது, அந்த மாதிரி நிறைய சட்டங்கள் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் உள்ள பெண்கள் வந்து மார்பகத்துக்கு வரி கட்டணும், அதாவது மார்பகோட அளவை பொறுத்து அவங்க வரி கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி கடுமையான சட்டங்கள்லாம் இருந்துச்சு. இந்த நம்போதிரிகளுக்கு முன்னாடி பெண்கள் வந்து மேலாடை அணிஞ்சிட்டு போகிறது வந்து மரியாதை கொடுக்குற விதமாக கிடையாது, அதனால் மேலாடை அணையக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி தவறி மேலாடை அணிஞ்சிட்டு போகிற பெண்களோட மேலாடையை வந்து அவங்க கிழிச்சறிஞ்சாங்க, மேலே அவங்களுக்கு மரண தண்டனை வர கொடுத்தாங்க. இதை எதிர்த்து போராடனே நாஞ்சேரி அப்படிங்கிற ஒரு பெண்மணியை பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இதில் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து இந்த நம்போதிரிகள் போன்ற உயர்ந்த சாதியினரை பார்த்தா நம்ம 72 அடி தள்ளி இருக்கணும், அப்புறம் பொது கிணறுகளில் குளிக்கக்கூடாது, சாலை வழியே நம்ம நடக்கக்கூடாது, கோயில்களுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட சாதியினருக்கு ஒவ்வொரு கிணறுன்ட்டு இருந்துச்சு, எல்லாருமே ஒரு பொது கிணறு இல்லை அப்படின்ட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஐயா வைகுண்டர், அப்புறம் கிறிஸ்துவ மிஷினரிஸ் அவங்கெல்லாம் வந்து தான் இதை மாற்றி அமைச்சாங்க. ஐயா வைகுண்டர் வந்து உயர்ந்த சாதியினர், எளியோர், பொருளாதாரத்தில் கூடினவங்க, குறைஞ்சவங்க அப்படி எல்லாத்துக்குமே சமமாக வச்சு அன்னம் போடணும் அப்படின்னு சொன்னார். தலப்பாகை கெட்டுறவங்களுக்கும் தண்டனை உண்டு, இது ஒரு முக்கியமான சட்டம். இதை வந்து ஐயா வைகுண்டர் வந்ததுக்கப்புறம் தலைப்பாகை கட்டி தான் பூஜை செய்யணும், யாருனாலும் பூஜை செய்யலாம், எந்த மொழியிலனாலும் சாமியை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள்கிட்ட நல்ல எண்ணங்களை பரப்புனார். அதுக்கப்புறம் மேலாடைக்கு வேண்டி கிறிஸ்துவ மிஷினரிஸ் வந்து மொத்தம் 3 மேலாடை அணியக்கூடிய போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. இதிலெல்லாம் திருவாங்கூர் சமஸ்தான அரசால் இவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனைகள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த குறைந்த சாதியினரை வந்து ரொம்ப அதிகமான ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. இவங்களை அடக்கி ஆள்றதுல வந்து அவங்க ஒரு பேரின்பம் கண்டாங்க. அப்புறம் இவங்க வந்து மேலாடை போட்டாங்கன்னா அவங்கள அவமதிச்சதா சொல்லி இவங்களுக்கு கடுமையான தண்டனைகளையும் விதித்தாங்க. அப்புறம் இவங்ககிட்ட வந்து அதிகமான வரி வசூல், நன்கொடை, அபராதம்னு சொல்லி அதிகமான பெயரில் வரிகளை வாங்கினாங்க. ரொம்ப ஒடுக்கப்பட்டவங்களை வந்து அதிகமாக ஒடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பனைமரம் ஏறக்கூடிய தொழில் வச்சுருந்தாங்க. இந்த பனைமரத்தில் ஏறக்கூடிய ஏணிக்கள் வரியும் அவங்க காலில் கட்டக்கூடிய நார் முதற்கொண்டு வரி வாங்கினாங்க. இது ரொம்ப ரொம்ப இழிவான நிலைமை, நம்ம மக்கள் வாழ்வதற்கு வழியற்ற நிலைமையில கொண்டு தள்ளப்பட்டுச்சு. கடைசியாக சுமார் 50 ஆண்டுகாலமாக இது நம்ம நடந்தது நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த நாஞ்சேரி அப்படிங்கிற பெண் வந்து மார்புக்கு வரி கேட்டதால ஒரு நிமிடம் வாரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போனாங்க. அதாவது அவங்க அதுக்கு முன்னாடி மார்புக்கு வரி தரமாட்டேன்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் பண்ணனால நம்ம அரசாங்கமே அவங்க வீட்டு வாசலில் வந்து நின்றுச்சு, எனக்கு வரி வேணும் அப்படின்னு சொல்லி கடுமையாக அவங்கள்ட்ட மிரட்டினப்போ நான் வாரேன்னு சொல்லிட்டு போன பெண்ணு ஒரு வாழை இலையும் அருவாளும் வெளியே எட்டு வந்துட்டு மார்புக்கு வரி தர முடியாது, என் மார்பும் வேண்டாம் என சொல்லி அவங்க மார்பறுத்து அந்த இலையில வச்சு விளக்காரங்கட்டாக கொடுத்தாங்க. இது வந்து இப்படி திருவிதாங்கூர் ஃபுல்லாமே ரொம்ப அதிருப்தியாக இருந்துச்சு, ரொம்ப பரபரப்பாகி அதனால் நிறைய கலவரங்கள் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பெண்களோட மார்புக்குள்ள வரி வந்து தடை செய்யப்பட்டுச்சு. இப்படி ஒவ்வொரு போராட்டமாக வந்து மேலாடை அணியக்கூடிய போராட்டங்களும் வந்துச்சு. அதில் நிறையா அடிபட்டு நிறைய பேர் உயிரிழந்து இறுதியில் வெற்றி பெற்றாங்க. அது என்னென்னா, மேலாடை வந்து ஃபுல்லாக எல்லா சமூகத்தினருக்கும் எல்லா சாதியினரும் அணியக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டுமே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் கிறிஸ்துவ மிஷினரிஸ் வந்து திரும்பியும் போராட்டம் அவங்க கையில் எடுத்தாங்க. அவங்க ஒரு 3 போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் தான் எல்லாருமே இந்த குப்பம் அப்படின்னு சொல்லிய ஒரு மேலாடை அணியணும், அதாவது அந்த நம்போதிரிகள் அவங்க சமூக பெண்கள் அணிய மாதிரி அணியக்கூடாது, நீங்கள் வேறு எந்த மாதிரினாலும் உங்களுடைய மார்பை மறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போடுறாங்க. இதில் மார்புக்கு ஆடை அணிந்த மாடத்தி அப்படிங்கிற பெண் வந்து கடுமையாக கொலை செய்யப்படுறாங்க. இவங்க வந்து ஆடை அணியக்கூடாதுன்ற போராட்டத்தில் இவங்க ஒருத்தர் மட்டும் ஆடை அணிந்திருந்தாங்க.
இவங்களை எதிர்த்து மேல் சாதியினர்லாம் ரொம்ப முறையிட்டாங்க. என்ன நம்ம முன்னாடியே இப்படியே பாராள, மற்றவங்கெல்லாம் ஆடை அணிய மாட்டாங்க, இவன் மட்டும் ஆடை அணிகிறாள் அப்படின்னு சொல்லி ரொம்ப போராட்டம் நடந்துச்சு. அவங்களுக்கு தண்டனையாக ஒரு வயலில், நம்ம தோவாளையில் ஒரு வயலில் ஒரு பக்கம் மாடு இன்னொரு பக்கம் மாடத்தி, இப்படி ரெண்டு பேரையும் உழ வச்சாங்க. அப்படி உழுதுட்டு இருக்க நிலவில் மாடத்தி அந்த வயல்லே விழுந்து மாண்டே போயிருதா, அதாவது இறந்து போயிருதா. இதெல்லாம் மீறியும் மேலாட்டை அணிஞ்சவங்களோட மேலாடையை கிழிதாக, அப்புறம் உயிர் தண்டனை கொடுக்காங்க. அப்புறம் நம்ம திருவிதாங்கூர் அரசாங்கத்தில் இருந்து ஒரு அரண்மனை புதுசாக கட்டினாங்க. அந்த அரண்மனைக்கு 15 குழந்தைகள், அதாவது தாழ்த்தப்பட்ட ஜாதியினர்கள் உள்ள 15 குழந்தைகளை பலி கொடுத்ததாகவும் வரலாறுல இருக்கு. இப்படி போராட்டம் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் மியட்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம திருவனந்தபுர சமஸ்தானத்தோட பிரதிநிதி, ஆங்கிலேயர்களோட பிரதிநிதி வந்து தளபதி கெர்னல் அப்படிங்கிறவருக்கு கடிதம் எழுதாரு. இந்த மாதிரி இங்கே கொடுமைகள் நடக்க அப்படின்னு சொன்னப்போ பத்மநாதபுரம் வழக்கு நீதிமன்றத்தில் வச்சு போராடுறாங்க. அப்பவும் எல்லாருக்குமே நீதி கிடைக்கல, கொஞ்சம் குறிப்பிட்ட சமூகத்துக்கு தான் கிடைக்கி. இப்படி ஒரு சில சமூகத்தை கடைசி வரைக்கும் ஒதுக்கிட்டே இருந்தாங்க. 1858 இது விக்டோரியா மகாராணிகிட்ட கொண்டு போகிறாங்க. அவங்களும் நம்ம ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ இல்லை சாதிக்குள்ளேயோ ஒரு மதத்துக்குள்ளேயோ நம்ம நுழையக்கூடாது, அது அவங்களோட விருப்பம்னு சொல்லி அவங்களே விளக்கிறாங்க. இருந்தபோதிலும் நம்ம கிறிஸ்துவ மதத்தினர் வந்து நல்லா போராடி கிறிஸ்துவ தாழ்த்தப்பட்ட குடியில் உள்ளவங்க கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினவங்களுக்கு வந்து ஆடையணிய நம்ம திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலிருந்து ஒரு அனுமதி கொடுத்தாங்க. இப்படி ஹிந்து மதத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த அனுமதி இன்னமும் மறக்கப்பட்டு தான் இருக்குது. இப்படி நடந்துட்டு இருக்கப்போ கல்குளம், விளவங்கோடு, அகஸ்தீஸ்வரம், தோவாளை ஆகிய 4 இடமும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தோட சேர்க்காங்க. அப்புறம் திருநெல்வேலி செங்கோட்டை கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை கூட சேர்க்குறாங்க. அதாவது தேவிப்பட்டினமும் பீர்மேடும் நம்ம தமிழத்து கூட சேர்த்திருந்தா நமக்கு இன்னைக்கு முல்லை பெரியாறு அணை பிரச்சனையா வந்திருக்காதுங்கிறது தான் நிதர்சனம். 1948களில் மாங்காடு, அதாவது இப்போ இருக்கக்கூடிய மார்த்தாண்டம் அந்த பகுதிகளில் வந்து நடந்திருக்கக்கூடிய போராட்டத்தில் நிறைய துப்பாக்கி சூடுகள் நடந்திருக்கு. அங்கே வந்து ஒரு 15 பேர், 9 பேர், 2 பேர் அப்படின்னு சொல்லி நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இப்படி உயிரிழப்பு ஏற்பட்டதுக்கு காரணம் வந்து கேரள அரசாங்கம். இதனால் அதிகமான அளவில் தமிழர்கள் வந்து கொந்தளிச்சு இந்த போராட்டம் இன்னமும் தீவிரம் அடைஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த போராட்டத்துக்கு காரணம் தமிழ் பேசக்கூடிய மக்கள் வந்து கேரளத்தில் இருக்காங்க. அப்போது கேரளா அந்த தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு வரக்கூடிய நிதி வந்து சரியாக அவங்களுக்கு போய் சேரலை, அவங்களுக்குரிய பொருட்கள் வந்து அவங்களுக்கு போய் சேரலைங்கிற அப்போ அவங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இப்போ அவங்க தமிழகத்து கூட சேர்ந்த பிறகு காமராஜர் வந்து நீங்கள் எங்கள் தமிழகத்து கூட சேர்ந்தாச்சு, எங்கக்கிட்ட எங்கள் மக்கள் வந்து உங்களவுக்கு படிப்பறிவு இல்லாதவங்க, உங்களவுக்கு வளர்ந்தவங்க கிடையாது, அதனால் உங்களுக்கு இப்போதைக்கு நாங்கள் எந்த திட்டமும் செய்ய மாட்டோம், எல்லாருமே சமமான பிறகு நான் இந்த திட்டங்கள்லாம் செய்வேன் சொல்லுவேன். ஆனால் என்னமோ குமரிக்கு தான் அதிகமான திட்டங்கள் செஞ்சுருக்காரு. பெருஞ்சாணை இணை திட்டம், ஒரு கழகம், பேச்சிப்பாறை இணை திட்டம், அப்புறம் மாத்தூர் தொட்டிப்பாலம் அப்படி நிறையா குமரி மாவட்டத்துக்கு அதுக்கப்புறம் தான் செஞ்சுருக்காரு. போராட்டத்தில் நாசல், நேசமணி, குஞ்சன், காமராசு அப்படி நிறைய பேர் இருந்திருக்காங்க. காமராசு வந்து என்னவோ இது கேரளாங்கிறது வந்து நம்ம இந்தியாக்குள்ள தானே இருக்குது, பிரிஞ்சு போகலையேன்னு சொல்லி இது அவ்வளோ பெருசாக பொருட்படுத்தலை. ஆனால் நாசல், நேசமணியும் குஞ்சன் அவங்கெல்லாம் அதிகமாக இதுக்காண்டி போராடினாங்க, ரத்தம் சிந்தினாங்க, இதுக்காண்டி போன உயிர் பலிகளும் அதிகம். இப்படி பல ஆண்டுகளாக தொடர்ந்த போராட்டத்துக்கும் கொடுமைக்கும் சிந்திய ரத்தத்திற்கும் மக்கள் கொடுத்த விலைக்கும் ஊதியமாக கிடைச்சதான் இந்த நவம்பர் 1, இந்த குமரி விடுதலை தினம் அப்படிங்கிற இந்த நாள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தமிழ் சமூகம் எப்படி இருந்துச்சு, நம்ம எப்படி இருந்த நாகரிகம் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, நம்ம ஒவ்வொரு மாநிலங்களையும் பிரிப்பதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், மொழி வாரியாக எப்படிலாம் பிரிச்சிருக்கோம் அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியும். இதை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. நவம்பர் 1 ஏதோ சாதாரணனால நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் வரலாற்றில் இவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கு, நம்ம முன்னோர்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் தெரியும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதோ குறை இருந்துச்சோ இல்லைன்னா இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக மாற்றிக்கிட்டுறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். சி யூ.